ஒரு மனிதர் வந்து ஹஜ்ஜிக்கு போறாரு. ஹஜ்ஜிக்கு போனப்போ அவர் வந்து இஹ்ராம் கண்ணிய நிலையிலே இறந்துடுறாரு. கஃன் இடும் போது கூட முகத்தை மறைக்க கூடாது, கபூர்ல வைக்கும் போது கூட முகத்தை மறைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸ் இருக்கா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா? சகோதரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இஹ்ராம் அணிந்த நிலையில் ஒருவர் வந்து இறந்து விட்டால் அந்த இஹ்ராம் அணிந்த நிலையில் இறந்தவருடைய ஜனாசாவுடைய முகத்தை மறைக்கக்கூடாது, அவருடைய முகத்தை மறைக்காத நிலையிலேயே அவரை வந்து அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற கருத்தில் ஹதீஸ் இருக்குதான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்படி உள்ள கருத்தில் ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸுடைய செய்தியை பொறுத்தவரையிலும் பார்க்கும்போது சஹீஹுல் புகாரியில் 1265 1266 அப்படி தொடர்ச்சியாக இது போன்ற பல இடங்களில் சஹீஹுல் புகாரிலேயே இந்த ஹதீஸ் வருது. அதாவது அந்த ஹதீஸ் எப்படின்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படியா இருக்குது, இஹ்ராம் அணிந்த ஒருவர் அரஃபா மைதானத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு இருந்தபோது தமது வாகனத்திலேருந்து அவர் கீழே விழுந்துட்டார். இஹ்ராம் அணிந்த நிலையில் இருக்கிறாரு, அரஃபா மைதானத்தில் இது கடையில் அவர் வந்து வாகனத்திலேருந்து கீழே விழுந்து கழுத்து முறிஞ்சி மௌத்தா போயிட்டார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை வந்து தண்ணீராலும் இளந்த இலையாலும் குளிப்பாட்டுங்கள், இவருடைய இரண்டு ஆடைகளில் இவரை கபனிடுங்கள். இவர் உடுத்திருக்கக்கூடிய இந்த ஆடைகள் இருக்குதா இல்லையா, அந்த ஆடையை பற்றி தான் அவர் குறிப்பிடுகிறார்கள். இவருடைய இந்த இரண்டு ஆடைகளிலே இவரை கஃபனிடுங்கள், இவருக்கு நறுமணம் பூசாதீங்க, நறுமணம் பூச வேண்டாம், இவரது தலையையும் மறைக்க வேண்டாம் என்று சொல்லிட்டு, ஏன் தெரியுமா, ஏனென்றால் இவர் கியாமத் நாளிலே தல்பியா கூறியவராகவே எழுப்பப்படுவார். இந்த மறுமையில் எழுப்பப்படும் போது இங்கே எப்படி தல்பியா கூறிய நிலையில் இருந்தாரோ அதே மாதிரி தல்பியா கூறிய நிலையிலேயே அவர் மறுமையில் எழுப்பப்படுவார். அதனால் இந்த முறையில் நீங்கள் அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியை இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அந்த சகோதரிக்கான கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறேன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.